எல்லோருக்கும் ஒரு சமசுபமான வணக்கம். பிரபல சீரியல் நடிகையான ராதிகா மேம் வந்து இப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து அனௌன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. எதற்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராதிகா மேம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து இந்த கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்காக தான் ராதிகா மேம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த ஹாஸ்பிட்டல் போன தகவலை கேட்டு ரசிகர்கள் பலரும் வந்து வேதனை அடைஞ்சிருக்காங்க, அதிர்ச்சியிலும் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய ரசிகர்கள் என்கிட்ட கேள்வி கேட்ட என்னது அப்படின்னா எதுக்காக ராதிகா மேம் இப்போ ஹாஸ்பிட்டல் போனாங்க, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சரத்குமார், அவர் வந்து ஒரு பெரிய கட்சி நிபுணர் மட்டும் வந்து அவங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை இவங்களே வந்து அரசு சொல்கிற விஷயத்தை மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால தான் இன்னைக்கு காலைல வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் ஹாஸ்பிட்டல் போனதாகவும், ஸோ இந்த விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் இப்போ ரொம்ப வைரலாக பரவக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை கேட்ட ராதிகா மேமுடைய ரசிகர்கள் பலரும் வந்து பயத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்னாச்சு இங்கே ராதிகா மேம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சமீபத்தில் சித்தி சீரியலேருந்து கூட விலகிட்டாங்க. ஸோ இதனால தான் விலகினாங்களா, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு இப்போ ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கவும், உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளை பதிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கவும் மறக்காமக்கில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் க்வெஸ்சன் கேளுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் வீடியோவை கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.